மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் கல்வி சேவை கலை பண்பாடு தமிழ் பணி இவற்றை முதன்மையாகக் கொண்டு சமூகத்தின் குரலை சிறப்பாக எதிரொலிக்கும் மகத்தான தொலைக்காட்சி நம் மக்கள் தொலைக்காட்சி கற்பத தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமிதம் அடைகிறேன் வையகத்தின் விண்விளக்கு புது உலகின் பூபாலம் என்றும் இழைக்காத இளமை ஆய்வாளர்களின் பூந்தோட்டம் ஏற்ற படிக்கட்டு கலைகளின் தாய் வீடு இதெல்லாம் திருக்குறளுக்காக சின்ன விளக்க உரைகள் தான் ஆசிரியர் மாணவர் அம்மா பெண் முதலாளி தொழிலாளி இப்படி யார் வேணுமானாலும் இருக்கலாம் எப்பவுமே ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு எல்லாமே நல்லதுதான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க இல்ல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு சிறந்ததையும் நல்லது தான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி முதலாளி என்ன பண்ணுவாரு தான் தான் நல்ல முதலாளியா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் சிறந்த முதலாளியா இருக்கணும்னு நினைப்பார் அதே மாதிரி தொழிலாளியும் அப்படிதான் இருப்பாரு ஆனா இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு சின்ன சொல் சொடு சொல் மற்றவங்க முன்னாடி பேசிட்டா எல்லாருடைய மனசும் காயப்படும் புண்படும் அப்படிதானே இப்போ அவர் குறைவா சம்பாதிக்கலாம் ஆனா அது கூட அவருக்கு கஷ்டமா தெரியாது ஆனா எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டா அது அவரால் தாங்கிக்கவே முடியாது அவர் மனசு என்ன படும் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவரால் ஏத்துக்கவே முடியாது ஆனா இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் சட்டுனு கோவப்பட்டு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் அதை யோசிக்கிறோம் நான் இப்போ என்ன திருக்குறள் சொல்ல போறேங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கே ஆஹ் நீங்க நினைச்சது சரிதான் குரல் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது தீனா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே சுட்ட சுட்டவடு தீல உடல ஒரு காயம் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உள்ள ஆகும் சீக்கிரமா குணம் ஆயிரும் ஆனா ஒருத்தவங்க பேசின வார்த்தை எப்பவுமே அவங்களுக்கு என்ன பண்ணும் திருப்பி திருப்பி நினைவுக்கு வந்துகிட்டே இருந்து குத்தி குத்தி மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அவன் அப்படியே சொல்லிட்டான் தெரியுமா இப்படி சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னு அதையே நம்ம நினச்சி நினச்சி வேதனை பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு அடி அடிச்சிட்டா கூட அதை என்ன பண்ண மாட்டாங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சொல் கடும் சொல்லா இருந்துச்சுன்னா அது அவங்க மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் மனசுங்கிறது கண்ணாடி மாதிரி இல்லையா அது நாம் என்ன சொன்னாலும் அது அப்படியே பிரதிபலிக்கும் அப்படி தானே எல்லாரும் நமக்கு நல்லதாக சொல்லணும் இனிமையாக பேசணும்னு நாம் நினைக்கிறோம் அப்போ நாம் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இனிமையாக பேசணும் அப்படி தானே நம்ம எல்லாரும் இனிமையாக பேசலாம் நீங்கள் எல்லாரும் இனிமையாக பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இந்த திருக்குறள் சொல்லலாமா குரல் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த திருக்குறள் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜோதிலட்சுமி நன்றி வணக்கம்